ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ரெமடி என்னன்னு பாத்தீங்கன்னா, வயிற்றில் உண்டாகும் புண்களுக்கு தீர்வு தரும் சீதா பழம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடம்புல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதற்கு எங்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீதாப்பழம் மித வெப்பமான பகுதிகளில் விளையும் ஒரு அற்புதமான பழம். இதில் கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், காப்பர், விட்டமின் சி, விட்டமின் ஏ, புரதம், தாது உப்புக்கள், நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் அதிகம். குளுக்கோஸ், சுக்ரோஸின் அளவும் இதில் அதிகமாக இருப்பதால் சுவையும் இனிப்பாக இருக்கும். இரத்த விருத்திக்கும் இரத்த சோகைக்கும் இது நல்லதொரு மருந்தாகும். இதய நோய் வராமல் தடுக்க உதவும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு துணை புரியும். இதிலுள்ள விட்டமின் ஏ சத்து கண் பார்வைக்கும் முடி வளர்ச்சியை தூண்டுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சளி தொல்லையை போக்கும். சிறுவர்களுக்கு ஏற்படும் பல்வலியை குணப்படுத்தும். பற்களை வலுப்படுத்தும். சோர்வுடன் இருக்கும் குழந்தைகளுக்கு சீதா பழத்தை தினமும் கொடுக்கலாம். நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். இதிலுள்ள தாமிர சத்து குடலுக்கு மிகவும் நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு பழம் சாப்பிட்டு வர அமிலத்தன்மையை சரி செய்யும். வயிற்றில் புண்கள் வராமலும் தடுக்கும். மூட்டுக்களில் உண்டாகும் அமிலங்களை வெளியேற்றுவதால் வாத நோய், மூட்டு வலி, கீழ்வாத நோய்களை போக்கும். சீதா பழத்தை கர்ப்பிணிகள் சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமையாவதுடன் பிறக்கும் குழந்தையின் வளர்ச்சியும் நல்ல நிலையில் இருக்கும். சருமத்தை அழகாக்கும். தோலுக்கும் முகத்திற்கும் பல பலப்பை கொடுக்கும். சீதா பழம் உடலுக்கு குளிர்ச்சியை தரும். இதில் உள்ள மெக்னீசியம் உடலில் நீர்ச்சத்தை தக்க வைக்கும். பக்கவாதம், மாரடைப்பு, புற்றுநோய் எதிர்ப்பு செயல்களில் இந்த பழத்தின் பங்கு அதிகம். சீதா பழத்தை சாப்பிட்ட பிறகு தோல் விதைகளை அரைத்து பாசிப்பருப்பு மாவில் கலந்து தலையில் தேய்த்து வந்தால் பேன் பொடுகு நீங்கும். கூந்தல் மிருதுவாகும். பழத்தின் தோல் பற்சி தேய்வு, ஈறுகளில் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலிகளுக்கு நிவாரணி. மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும். இந்த மரத்தின் பட்டைகள் நீரழிவு நோய்க்கும் இதன் இலைகள் நோய் தடுப்பிற்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.